டுடே நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாழும் பூமியானது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 6,774 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் சுழல்கிறது. அதாவது ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகம். பூமி சுற்றுவது என்பது சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவானதிலிருந்து அன்றாடம் நடக்கும் ஒரு விஷயம்தான். ஆனால் பூமி சுற்றுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பூமி சுற்றுவதால் தான் பகல் இரவு தோன்றுகிறது. இதனால் தான் இயற்பியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஏனில் அனைத்து உயிர் நிகழ்வுகளுக்கும் சூரிய ஒளி தான் ஆதாரம். பூமியில் உள்ள அனைத்தும் கிழக்கு நோக்கி வீசமாக வேகமாக வீசி எறியப்படும். கூடவே அதிக அளவிலான கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் யாரும் உயிர் வாழவே முடியாது. அதே சமயம் பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தினாலும் சூரியனை சுற்றி கொண்டுதான் இருக்கும். எனவே பூமியின் ஒரு பாதி பகுதி வருடத்தில் 6 மாதங்கள் இருட்டாகவும் அதே சமயம் மற்றொரு பாதி 6 மாதம் இருளிலும் மூழ்கும். மேலும் பாதி பனி பிரதேசமாகவும் சூரிய ஒளிப்படும் இடமெல்லாம் முற்றிலும் பாலைவனமாக மாறிவிடும். சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதற்கு பதிலாக மேற்கில் தோன்றி கிழக்கில் மறையும். இது தினம்தோறும் அல்ல, ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும். இங்கு நீண்ட கால வெப்பநிலை சாய்வு வளிமண்டல காற்று சுழற்சி முறையை மாற்றிவிடும். இதனால் காற்று நிலநடுக்கோட்டுக்கு பூமத்திய ரேகை இணைய துருவங்களுக்கு நகரும். வளிமண்டல